ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்த விட நான் மதபதி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரோஹிஷ் ஷர்மா மும்பை இருந்து வெளியேறி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் ஜாயின் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நியூஸ் தான் இன்னையிலேருந்து வந்துட்டு வேறு லெவலில் வைரலாக போயிட்டுருக்கு ஸோ அதுக்கான ரீசன் என்ன ஸோ வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அஃபிஷியல் சைட்டான ஸ்போர்ட்ஸ் டைகர் அப்படிங்கிற அந்த ஒரு சைட்லேயே இந்த ஒரு நியூஸை வந்துட்டு வைரலாக வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் டைகர் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் டாட் ஒன் அதுக்கப்புறம் வந்துட்டு மைக்கில் மாதிரியான அஃபிஷியல் சோர்ஸஸ்லேயும் இதெல்லாம் வந்துட்டு ஆட் ஆயிருக்கு ஸோ டோட்டலாக வந்துட்டு இப்போ ரோஹித் சர்மா டூ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்டாகிராம்ஸ் பேஜ்லிஸ்லையும் அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் சேனல்ஸ்லேயும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான ஸோ அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது நேற்று வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிசிசிஐ வேறு லெவலில் அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ அதாவது நட்ட ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஸோ அந்த ஒரு ரூல் வெளியானதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெளிவாக இருந்தது ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி ஆர்டிஎம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிளேயர் ஆர்டிஎம் பண்ணுறதுக்கு பிளேயரோட பெர்மிஷன் அப்படிங்கிறது தேவையில்லை ஸோ நம்ம வந்துட்டு நமக்கு அந்த பிளேயரோட சர்வீஸ் வேணும் அப்படின்னு வச்சோம்னால் அந்த பிளேயரை ஈஸியாக ஆர்டிஎம் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம் பட் இந்த வருஷம் அது எல்லாத்தையும் மாற்றி ஒரு பிளேயரை நீங்கள் ஆர்டிஎம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த பிளேயரோட பர்மிஷன் தேவை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிசிசிஐ சொல்லியிருக்காங்க இது எதனால் அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து பிசிசிஐ கிட்டேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நான் எங்களோட இன்ட்ரஸ்டே கிடையாது நாங்கள் வந்து வேறு டீமுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம் பட் ஆனால் வந்துட்டு அவங்க வந்து நடாலடியாக எங்களை ஆர்டிஎம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் ஆர்டிஎம்மையே வந்து கேன்சல் பண்ணி வச்சுருந்தாங்க இத்தனை நாளாக இப்போது ஆர்டிஎம் வந்துட்டு மறுபடியும் உள்ளே வந்திருக்கு ஸோ அதில் வந்து மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாவோட கான்ட்ரவர்சியை தான் ஹைலைட் எடுத்து ரவீந்திர ஜடேஜா வந்துட்டு சிஎஸ்கேலேருந்து வெளியேறணும்னு ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அந்த டைமில் தான் இந்த ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டையும் எல்லாரும் கொடுத்துருக்குறாங்க ஆர்டிஎம் பற்றி ஸோ இப்போ ஒரு பிளேயர் ஆர்டிஎம் பண்ணணும்னா அவரோட பெர்மிஷன் அப்படிங்கிறதும் தேவை ஆர்டிஎம்க்கும் ரோஹித் சர்மா எலர்ஜி போகிறதுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மும்பை இந்தியன்ஸோட பாசிபிள் ரிட்டன்ஷன்ஸ்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இப்போ வந்துட்டு ரிட்டன்ஷன் ப்ளஸ் ஆர்டிஎம்னு பார்க்கும்போது ஆறு ஃபார்மர் பிளேயரை நம்ம வந்துட்டு தக்க வச்சுக்க முடியும் ஆறு ஃபார்மர் பிளேயரில் ஒரு அன்கெப்டு பிளேயர் இருக்கணும் அன்கெப்டு பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீகல்வாதாவை நம்ம ரீட்டைன் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் அது இல்லாமல் அஞ்சு பிளேயர் அப்படின்னா பும்ரா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா இஷான் கிஷான் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு திரக் குர்மா அப்படிங்கிற அந்த ஒரு காம்பினேஷன் தான் மும்பை இந்தியன்ஸ் டாப் ப்ரியாரிட்டியாக வச்சுருக்காங்க ஸோ அந்த டாப் ப்ரியாரிட்டியில் ஸோ நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட நேம் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லப்படுது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கே வந்து இப்போ மும்பை இந்தியன்ஸில் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டிக்கலில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறது தேர்ட்டின் இயர்ஸ் ஆஃப் கரியர் வித் மும்பை இந்தியன்ஸ் இப்போ ரோஹித் ஷர்மாவே மும்பை இந்தியன்ஸில் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறாரு ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் வந்துட்டு அந்த கேப்டன்சியை மாற்றினது அப்படிங்கிறது கிடையாது ஸோ அவர்கிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட பாஸ் பண்ணாமல் சடனாக வந்து இவங்களாம் வந்து எங்களுக்கு ஹர்திக் பாண்டியா வேணும்னு முடிவெடுத்து அடுத்து ஒரே ராத்திரியில் அவரை ட்ரேடும் பண்ணி கேப்டன்சியும் வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்துட்டு எந்த ஒரு பிளேயருக்கும் மன உளைச்சல் தான் கொடுக்கும் சேம் இதே தான் வந்து விராட் கோலிக்கு இன்டர்நேஷ்னலில் ஓடிஐ கேப்டன்சியில் நடந்தது அதை ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்லேயே விராட் கோலி சொல்லியிருப்பார் ஸோ எனக்கு ஓடிஐ கேப்டன்சியிலேருந்து என்னை தூக்குறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு அஃபிஷியலாக கொடுக்கவும் படல எனக்கு அது தெரியவும் தெரியாது ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு நான் கேப்டன்சியிலேருந்து போயிட்டேன் புது கேப்டனாக போடுறாங்கன்னு அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சோஷியல் மீடியாஸை பார்த்து தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்போ இருந்த பிசிசியோட பிரெசிடென்ட் கங்குலி முன்னாடி அதை வந்து சொல்லியிருப்பார் அதை கங்குலி எப்படி சமாளிச்சிருப்பாரோ நாங்கள் விராட் கோலிக்கு மூணு தடவை கால் பண்ணோம் விராட் கோலி வந்து மூணு தடவை நாங்கள் கால் பண்ணி கால் எடுக்கல ஸோ அதனால தான் அந்த முடிவை நாங்கள் எடுக்க வேண்டியதாச்சுன்னு சொல்லி சமாளிச்சிருப்பார் ஸோ இந்த மாதிரி கேப்டன்சி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதாவது கேப்டன்சி அப்படிங்கிறதையும் தாண்டி அதாவது முக்கியமான ஒரு விஷயங்கள் நம்ம வந்து முடிவு எடுக்கிறோன்னா கேப்டனாக கண்டிப்பாக கேட்கணும் பட் அந்த மாதிரி வந்து மரியாதை குறைவாக வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் நடத்தியிருக்காங்க அதனால் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து கண்டிப்பாக இப்போ வந்து பாட் வேஸ்ட் பண்ணுறாரு ரோஹித் சர்மா ஸோ அவர் எப்படி எல்லாச்சிக்கு போவார் சரி ஓகே அவர் பார்ட் வேஸ் பண்ணுறாருன்னே வச்சுக்கலாம் ஸோ அதை தாண்டி மும்பை இந்தியன்ஸ் இல்லாமல் ஒம்போது டீம் இருக்காங்க

ஃபுல் ஃப்ளெஜ்டாக நாங்கள் ரோஹித் ஷர்மாக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரே ஒரு ஃபிரான்ச்சைஸ் வந்து எல்ஹி தான் எல்எஜிக்கு அப்புறம் தான் ஸோ அந்த இடத்துல வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் நாங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் பிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துட்டு நாங்கள் தான் ரோஹித் ஷர்மாக்கு பிட் பண்ண போகிறோம் எங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு ரோஹித் சர்மாவோட சர்வீஸஸ் தேவைன்னு ஆல்ரெடி வந்துட்டு அந்த இடத்துல கட்டம் கட்டி வச்சுருக்காங்க ரோஹித்துக்கு எல்ஹச்ஜி ஸோ அப்படி இருந்ததுன்னா கிஷன் கிஷான் ரோஹித் சர்மாங்கிற காம்பினேஷனை பார்த்தா நமக்கு கே எல் ராகுல் ரோஹித் சர்மாங்கிற புது ஓப்பனிங் காம்பினேஷனை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ரோஹித் சர்மா இப்போது அங்கே ரீட்டைன் ஆகலை அப்படின்னா ஆர்டிஎம் அப்படிங்கிற ரோஹித் ஷர்மாவோட இன்ட்ரெஸ்ட் படி தான் நடக்கணும் அப்படிங்கிற புதிய ரூலை பயன்படுத்தி எல்எஸ்ஜி அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு ரோஹித் சர்மாவை வந்து தட்டி தூக்கிட்டு போகிறதுக்கு ஹெவியான சான்சஸ் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பட்டுகிட்டே இருக்குது ரோஹித் சர்மா உபையிலேருந்து வெளியேறிடுவாரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்